صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى او كما قال عليه الصلاه والسلام. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஆரம்பத்தில் உங்களிடத்தில் மன்னிப்பை கேட்டுக்கொள்கின்றோம். குறித்த நேரத்தில் இந்த முதாக்கராவை ஆரம்பிக்கிறதுக்கு இயலாக போனதுனால தாமதமாக இட்டு இருந்தாலும் நீங்கள் மசூதுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரமும். அல்லாஹ் நிச்சயமாக அதுக்கு உங்களுக்கு நன்மையை தந்திருப்பான், இன்னும் நன்மையை தந்து கொண்டே இருப்பான். ஏன்னா நீங்கள் வந்த நோக்கம் தீனுக்காக வேண்டி, அல்லாஹுக்காக வேண்டி. நாங்கள் இன்றைக்கு எங்களோட மகளால் எவ்வளோ பேர் ஈக்கத்தக்கன அல்லாஹ் உங்களுக்கு பாக்கே தந்திருக்கிறான். நாங்கள் கொஞ்சம் பேர் வந்தோம் தீனுடைய நோக்கத்தை முன்னால் வச்சு, அல்லாஹுடைய பொருத்தத்தை முன்னால் வச்சு, எங்களோட வாழ்க்கையை நாங்கள் ரப்போட தொடர்பாக எப்படி ஆக்கிக்கொள்வது, எங்களோட குழந்தைகளை சிறந்த முன்மாதிரியான குழந்தைகளாக எப்படி ஆக்கிக்கொள்வது, இதில் உங்களோட கவலையில் நீங்கள் கவலையோடு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களோட கவலையின் மூலமாக அல்லாஹ் இங்கிருந்து பேசக்கூடிய பேச்சுக்களில் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை, உங்களில் தாய்மார்கள் மாற்றத்தை உருவாக்கி கொள்வது நிச்சயமாக வாழ்நாள் பூரா கியாமத் நாள் வரையில் சொர்க்கத்தில் கொண்டு போயிட்டு சேர்க்கும் வரையில் அல்லாஹு தஆலா அதன் மூலமாக எங்களுக்கு அந்த ஹைர்களை நலவுகளை தருவான். அதனால் வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் பொறுமையான முறையில் நீங்கள் இந்த முதாக்கரா இன்னும் கொஞ்சம் நேரம் 11:15 வரையில் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். நாங்கள் பேசக்கூடிய இந்த விடயங்களில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் அப்படி வாரதாக இருந்தால் உங்களுக்கு 11 மணிக்கு பின்னால் அது சம்பந்தமாக கேள்விகள் ஏதும் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் எழுதி உங்களோட சின்ன பிள்ளைகள் யார்டையாலும் கையில் கொடுத்து அனுப்புங்க, கீழே அதுக்குரிய பதில்களும் இன்ஷால்லா சொல்லப்படும். நாங்கள் பெரியோர நோக்கத்துக்காக வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறோம். எங்களோட குழந்தைகளை நாங்கள் வளர்க்குற நேரத்தில் அவங்கள நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வது, எப்படி விளங்கி கொள்வது, சிறந்த முன்மாதிரியான குழந்தைகளாக ஆக்கிக்கொள்வது. ஏன்னா இன்றைக்கு குழந்தைகளுடைய விஷயத்தில் உலகத்தில் எக்கச்சக்கமான ரிசர்ச்சல் நடந்து கொண்டிருக்குது, ஆராய்ச்சிகள் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. எங்களோட மார்க்கத்தில் தீனில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு குழந்தைகளை தந்ததுங்கிறதே இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஒரு எப்படிப்பட்ட பாக்கியம்னா அந்த பாக்கியத்தை காசு கொடுத்து வாங்க இயலாது. ஒரு உம்மாவை காசு கொடுத்து வாங்க இயலாது, ஒரு வாப்பாவை காசு கொடுத்து வாங்க இயலாது, ஒரு சிப்ளிங் தாத்தா தங்கச்சி நானா தம்பி இவங்களையும் காசு கொடுத்து வாங்க இயலாது. அதே போல் பெரிய ஒரு நியமத் அல்லாஹு தஆலாவினுடைய அதுதான் இந்த குழந்தைகள். காசு கொடுத்து வாங்கி அந்த குழந்தைகளை, எங்களோட குழந்தைகள், எங்களோட ரத்தம் அந்த நிலைமைகளையும் பார்க்க இயலாது. குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அல்லாஹுடைய நியமத். உலமாக்கள் எழுதுறாங்க அல்லாஹுடைய ஞானத். அதே மாதிரி இவங்க எல்லாரும் வந்து மலர்கள், பூக்கள் அப்படின்றாங்க. அது அதனால் பூக்களை எல்லாரும் விரும்புவாங்க. பூக்கள் இருந்து நறுமணம் வீசும், பார்க்கறதுக்கு பூக்கள் அழகாக இருக்கும், அந்த பூக்கள் விதவிதமாக இருக்கும், அந்த பூக்களில் இருக்கக்கூடிய அழகான தன்மை அந்த இடத்தையே அழகாக ஆக்கும். அதனால் இந்த குழந்தைகள் வந்து அந்த பூக்களை போல. அப்போ பூக்கள் வந்து அது பராமரிக்கப்படுது, பூவாக்கில் அழைக்கப்படுது, பூக்களை நாட்டப்படுது, அதுக்கு வந்து தண்ணி ஊற்றப்படுது. பூ வாடுற மாதிரி இருக்கிறதுல ஏன் அது வாடுது, அது சம்மந்தமானவங்கள்ட்ட போய் அதை பற்றி கேட்பாங்க. அதுக்குரிய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் பூவை வளர்க்குறவங்க அது சம்மந்தமான ரிசர்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன நடந்திருக்குது, என்ன நோயா இல்லாட்டி என்ன மாலுமி தான், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதை வளர்க்குறதுக்காக வேண்டி அதுக்குண்டே டைமை கொடுப்பாங்க. வீடுகளில் பெண்கள் அதுக்குண்டே டைமை கொடுப்பாங்க. இப்போ நுவரலியா போன்ற பகுதிகளெல்லாம் வந்து யார் நல்ல பூ வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க வருஷா வருஷம்.
அப்ப அதுக்குண்டே காலத்தை கழிப்பாங்க சில ஆட்கள் பூக்கு பின்னாலே காலையில இருந்து மாலை வரையில பூவோட இருப்பாங்க அதை பார்க்கறதும் அதை வளர்க்கறதும் அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக. அண்ட் அது மாதிரி எங்களோட குழந்தைகள் பூவை காசு கொடுத்து வாங்கியலுமான பிள்ளைகளை காசு கொடுத்து வாங்கியலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, அல்லாஹ் யாருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க விரும்புகிறானோ அவங்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்குறான், ஆண் குழந்தைகளை கொடுக்குறான், சிலர குழந்தை இல்லாத ஒரு நிலைமைக்கு ஆக்குறான். எங்களுக்கு குழந்தைய அல்லாஹ் தந்திக்கிறான்டா அது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு நெஹமத். அப்ப அந்த நெஹமத்தை நாங்கள் சரியான முறையில பயன்படுத்தணும். அது மட்டுமல்லாம அது ஒரு அமானிதம், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு தந்த ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை சரியாக நாங்கள் நிறைவேற்றக்கூடியவங்களாக பாதுகாக்கக்கூடியவங்களாக அதை நாங்கள் கண்காணிக்கக்கூடியவங்களாக இருக்கிறது எங்களோட பெரிய ஒரு பொறுப்பு. அது வந்து எங்கிருந்து ஆரம்பிக்கிறேன்டா, எங்களோட திருமண வாழ்க்கையில் சாலிஹான கணவர், அல்லாஹ் பயப்படக்கூடிய கணவர், அவரின் மூலமாக குழந்தை உண்டாகுது. வயிற்றில் உண்டாகக்கூடிய குழந்தையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னாங்க, உங்களோட வயிற்றில் குழந்தை இருக்கிற நேரத்தில் உம்மாம் வாப்பாம் நீங்கள் ரெண்டு பேரும் ஹராத பேசவானன், வயிற்றில் இருக்கிற குழந்தை அதை கேட்டு கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இது 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் உண்டு, ஹதீஸில் வந்திருக்குது. இன்றைக்கு சயின்ஸ் அதை ப்ரூவ் பண்ணது என்னண்டா, இப்போ வந்து சமூகத்தில் பொதுவாக போதை பொருளுக்கு அடிமையாகி கொண்டு போகிறாங்க நிறைய வாலிபர்கள் வாலிப பெண்கள். அப்போ இதுக்கு ஒரு பல வருடத்துடைய ரிசர்ச்சில் இப்போ எங்களோட நாட்டுடைய NDDB நேஷனல் டேஞ்சரஸ் ட்ரக் கண்ட்ரோல் போர்டுடைய ரிப்போர்ட் படி அவங்க இப்போ அவேர்னஸ் என்ன பண்ணுறாங்கண்டா, வயிற்றில் குழந்தை இருக்கிற நேரத்தில் நீங்கள் டிவி பார்க்க வாங்க, வயிற்றில் குழந்தை இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஹராமான மோசமான எங்களை பாசையில் நாங்கள் சொல்கிறேன்டா. அவன் சொல்கிறான் படம் பார்க்க வாணம், நாடகம் பார்க்க வாணம், பாட்டு கேட்க வாணம், மோசமான விஷயங்களை கேட்க வாணம், தவறான விஷயங்கள் இருக்கிற இடங்களுக்கு போக வாணம். ஏண்டா, வயிற்றில் இருக்கிற குழந்தைகள் அதை கேட்டுக்கொண்டிருக்குது. 15 வருடங்களுக்கு பின்னால் அதனுடைய பிரதிபலிப்பு உண்டாகுது, அதனுடைய தாக்கம் உண்டாகுது. 12 வயசுக்கு பின்னால் அந்த தாக்கம் உண்டாகுது, வயிற்று இருக்கத்தில் அதை கேட்டுக்கொண்டிருந்ததனுடைய எஃபெக்ட். அப்போ இன்றைக்கு சைக்காலஜிக்கலி பார்க்கறதுல வந்து வயிற்றில் குழந்தை இருக்கிற நேரத்தில் தாயுடைய நடத்தை ஆட்டிடியூட் நடத்தைகள் பண்பாடுகள் அந்த குழந்தை பிறந்ததுக்கு பின்னால் அதில் தாக்கத்தை உண்டாக்கணும். அப்போ அந்தளவு தூரத்துக்கு விளைவு வயிற்றில் இருக்கிற குழந்தையை நாங்கள் பராமரிக்கிறது. அங்கேயும் நாங்கள் வந்து கண்காணிக்கிறோம். கிளினிக்கில் என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் உங்களோட வயிற்றுலேங்கிற குழந்தையினுடைய அசைவை எழுதுங்க. நீங்கள் 44 மாதத்துக்கு பின்னால் ஒரு சார்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சார்ட்டில் வந்து ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை உங்களுக்கு அசைஞ்சது விளங்கிச்சு, அந்த புள்ளை உதஞ்சது விளங்கிச்சு, கண்காணிச்சு கொண்டே நீங்கள் வயிற்றில் இருக்கிறதுல. அப்போ ஒரு மாதமாக எந்த விதமான அசைவும் இல்லை அப்படின்னா உடனடியாக அது சம்பந்தமாக கன்சல்ட் பண்ணுங்க. ஏன் அசைவில்லை, ஏன் தடமாறுது இல்லை அப்படி இருக்கேலும், ஆனால் மெடிக்கல் ரீதியாக அவன் பயப்படுறான், கண்காணிங்க. வயிற்றில் உள்ள வளர்ற நேரத்தில் அந்த அசைவுகளை கண்காணிங்க, உதயுது அது பார்க்குது, அது தாய்மாருக்கு தெரியும். அதை வந்து நீங்கள் எழுதுங்க சார்ட்டில், இன்றைக்கு இத்தனை முறை, 10 முறை, 15 முறை அப்படின்றத நீங்கள் எழுதுங்க. குறைஞ்சது 10 முறை ஒரு நாளைக்கு அதனுடைய அசைவு விளங்குவோம்னு சொல்லி சிலவங்க சொல்கிறாங்க அந்த சார்ட்டில். அப்போ அது ஆரோக்கியமாக உள்ளே இருக்குது. அது குறைஞ்சது தான் கிளினிக்கில் சொல்லுவாங்க லமையா ஹெல்லின் நேனே அடிங்க சார்ட்டுக்கு வளர்ந்த கொட்ட சொந்தட்ட சிந்து வாகனேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் முதட்ட சிந்து வாகன கொட்ட குசைன் லமையா ஹெல்லின் பட்டம் கண்ணவா. இப்போ வீட்டில் வந்து உம்மமார்கள் மார்க்கம் இல்லை தீன் இல்லை பாட்டு கேட்குறாங்க. அப்போ கேட்குறாங்க ஏன் பாட்டு கேட்குறீங்கன்னா புள்ள நல்லா அசைகிறதுக்கு பாட்டு கேட்க சொன்னாங்க. குர்ஆனை கேட்டா அசையுமே, அது பாட்டை விட பவர்ஃபுல்லானது. அது எங்களோட தாய்மாருக்கு படுறதுக்கு தீனிக்கும் அல்லாட பயம் இருக்கும்.
அப்ப அங்கிருந்தே கண்காணிப்பினுடைய அந்த தாக்கம். அப்ப அதனாலதான் அல்லாஹ்வுடைய அற்புதமான குதரத் என்னண்டா, தேவபந்தில் வந்து அந்த காலத்துல சுமார் 180 வருடங்களுக்கு முன்னால தேவபந்துடைய ஷேஃபுல் ஹதீஸாக இருந்த அந்த அந்த காலத்துல அவங்களோட பின்னால ஷேஃபுல் ஹதீஸாக இருந்தவங்க ஆரம்பத்துல ஹசரத் கிட்ட பாட போகிறதுக்கு கூட்டு போறாங்க. ஹசரத் கிட்ட அப்ப கூட்ட பாடத்துக்கு கூட்டு போனா அங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவபந்துல ஹசரத்துட பாடத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு பேய்த்தங்க நின்றா அங்க ஹசரத் ஓதி கொடுக்கிறார், அதாவது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், புள்ளையும் சொல்லுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், புள்ளையும் மாலிக் யௌமித்தீன், அப்ப இயாக்க நஅபுது வ இயாக்க நஸ்தயீன் சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவை இமாம் ஓதி காட்டுறாரு புள்ளைக்கு ஓத வைக்கிறதுக்கு. புள்ள அதுக்கு போறோம் அலிஃப் லாம் மீம், ذَلِكَ الْكِتَابُ லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் ஓதிக்கொண்டே போகுது. ஹசரத் பார்த்து கொண்டிருக்கிறாரு 17 ஜுசுக்கள் ஓதி முடிச்சிருச்சு புள்ள. அப்ப ஹசரது ஆச்சரியம், வாப்பகம் ஆச்சரியம். அது கேட்கிறார், என்ன உங்களோட பிள்ளைய ஓதி கொடுக்கறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, உங்களோட பிள்ளைக்கு ஓதிக்கொண்டே போறாரு, இப்ப இது 17 ஜுசுக்கிட்ட பாடமாக்கிட்டாரா, பாடமாக்கிக்கிறது. வாப்பகம் சொல்றாரு, எனக்குண்டா தெரியாது, நான் ஓத வைக்கிறது தான் கூட்டிட்டு வந்தேன். அப்பதான் தாயிடத்துல பேசி கேட்கிறாங்க, என பிள்ளையில இவ்வளவு ஆச்சரியம் உண்டு, நாங்க பாக்குறேன் 17 ஜுசுக்களை பாடமாக்கிக்கிறார். அப்பதான் சொன்னாங்க, தாய் இது ஆச்சரியப்படுற விஷயம் அல்ல, என் புள்ள வயிற்றுல இருக்கிற காலத்துல நான் பல குரான்களை ஓதி முடிச்சிக்கிறேன், பால் கொடுக்கிற காலம் 2 வருஷத்திலே எப்பவுமே நான் பால் கொடுத்தது, வுசுவோட அந்த பிள்ளைக்கு நான் பால் கொடுத்திருக்கிறேன், குர்ஆன ஓதி 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 தான் நான் பால் கொடுத்திருக்கிறேன். அதனுடைய அந்த தாக்கம் தான் இது. அந்த தாயுடைய அந்த ஓதலை புள்ள மெமரைஸ் பண்ணிக்குது, ஞாபகத்தில் அப்படியே வச்சிருந்திருக்குது தாயுடைய அந்த ஓது. அப்ப பாருங்க, அந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்திலேயே குழந்தையில அந்த எஃபெக்டை உண்டாக்குதுண்டா, அந்த மாற்றத்தை உண்டாக்கு. அதனாலதான் பாருங்க, அதிகமாக இபாதத்தில் ஈக்கக்கூடிய பெண்கள் ஈக்கிறாங்க பாருங்க, குரான் ஓதுறது, திக்ரு செய்யக்கூடிய அன்றாட துவாக்கள்ல பேணிதலாக இருக்கக்கூடிய மனசோட மனசை விட்டு அந்த இபாதத்துல அதுல வந்து வாயால சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளும் தான், பிசிக்கலி அவங்க செய்யக்கூடிய இபாதத்துக்களும் தான். அந்த தாய்மாருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை பாருங்க, அதிகமாக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஆரோக்கியமான நல்ல சிறந்த அந்த மாதிரியான நிலைமையில் இருப்பாங்க. இபாதத்துடைய லைன்ல பெரிசா இருப்பம் இல்லை, பெரிய இரண்டும் இல்லாதவங்கள்ட்ட நிறைய மாற்றங்களைக்கும் அல்லாஹ்வுடைய, நான் 100% இதை சொல்லல, அல்லாஹ் சில நிலைமைகளை நிலைமையில மாத்திரன், ஆனா அதிகமாக நாங்க இப்ப இந்த ஃபீல்ட்ல நான் நீக்கிறதுனால நான் சொல்றேன், வர இப்ப கிட்டத்துல அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு புள்ள பிறந்துச்சு, பின்துவாரம் இல்லை, அந்த புள்ளிட பின்துவாரம் இல்லை. அப்ப அந்த முன்னுக்கால பிராக்டிக்கலாக பார்த்த ஒரு வாலிபர் அதனால சொல்றாரு, அதுல நாங்க சஹன்ல சாப்பிட்டு கொண்டிருந்தோம், அது ஒரு ப்ரொஃபஷன் உண்டு முக்கியமான ஒரு நாட்டில் அரசாங்க ரீதியாக அவரை வந்து கௌரவிக்கப்பட்ட ஒரு ஆள் உண்டு, அவர் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் நாங்கள் சஹனில், அந்த நேரத்தில் அவர் பேசிட்டு இருக்கிறாரு, மதுரசாக்களுக்கு ஏசி கொண்டிருந்தார், மதுரசாக்களை ஏசி கொண்டிருக்கிறதுல அவருக்கு ஃபோன் வந்துச்சு, அவர் ஃபோனை ரிசீவ் பண்ணுறாரு, அப்போ தான் இன்னால் இல்லை இன்னா இல்லை ராஜுன்னு சொல்லி கத்தினாராம், புள்ள பிறந்திக்கு பின்துவாரம் இல்லை. அல்லாவுடைய ஏற்பாடு தீனுக்கு மாத்தமாக ஷரியத்துடைய விஷயங்களை விளையாடத்திலே அல்லாட சோழங்கள் 7 நாள் தான் புள்ளைகள் அந்த பின்துவாரம் இல்லாமல் பிறந்தா, 6 நாள் 7 நாள் தான் அந்த புள்ளைகளை வளர்க்கிறது, அதுக்காங்கள 7 ஆகும், ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் துவாரம் போட்டு எல்லாம் செய்ய 7 ஆகும். அல்லாவுடைய என்ன அற்புதமான புதரத்தோ தெரியாது. அதனால் மிச்சம் நாங்கள் பயப்படணும் ரப்புக்கு, மார்க்கத்துடைய தீனுடைய விடயங்கள் எங்களுக்கு எல்லா விதமான சைக்காலஜிக்கல் எஃபெக்டை அதெல்லாம் எங்களை மார்க்கத்தில் தீனில் வச்சிருக்கு. அப்போ நாங்கள் தாய்மார்கள் அங்கிருந்தே கண்காணிக்கணும் புள்ளே. அதனால தான் புள்ள பிறந்தோன்னே பாருங்க, ஒரு புள்ள அலத்திலே தாய் சொல்லும், நாங்கள் சொல்லும் பிள்ளைக்கு பசி, பிள்ளைக்கு பசி இல்லை, புள்ளை தூக்கம் வந்தீங்க, அதுக்கு தான் நல்லதுதான்.
புள்ளக்கு தூக்கம் வந்துக்குது. இல்ல புள்ளக்கு இப்ப தூக்கம் இல்ல, புள்ள பசிக்கு அழுகுதா? இது தூக்கத்துட அழுகம் இல்ல, பசியுடைய அழுகம் இல்ல, புள்ளக்கு என்னமோ கடிக்குது போல, நெலும்பு கடிக்குது போல ஓடி போய் பாக்குறா. அந்த தாய் அந்த அளவு தூரத்துக்கு அப்சர்வ் பண்றா என்ன பிள்ளையினுடைய அழுக, அது பசிக்கு அழுகுதா, தூக்கத்துக்கு அழுகுதா, அல்லது ஏதாவது கடிச்சு அழுகுதா, இல்லாட்டி ஏதாவது வேற ஏதாவது அழுகுதா. நாலு விதமான அழுகைகள் அந்த சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு இருக்குது. அந்த பிள்ளைகளுடைய அந்த அழுகைய வந்து அந்த 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 நேரத்துல அதை சொல்லி காட்டுது. இப்படித்தான் இந்த இந்த பிள்ளையினுடைய நிலைப்பாடு இதுதான். புள்ள அழுகிறதுக்கு காரணம் இதுதான், புள்ளையுடைய அழுகக்கூடிய ரீசன் இதுதான். அப்ப மிச்சமே நாங்க தாய்மார்கள் அந்த நேரத்துல அந்த போக்கஸ் சரியாக அமையும். இப்ப வேலைக்கு போறா தாய், ஸ்கூல்ல டீச் பண்றா, இல்லாட்டி வெளியில ஏதாவது ஜப்புக்கு போற தாய்மார்களாக இருந்தா அவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் 2 மாசம் கொடுப்பாங்க. 2 மாசம் முடிஞ்சதுக்கு பின்னால புள்ளைய காலையில விட்டுட்டு அன்றைக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்ப உமமட்ட சாட்சியிட்ட வேலைக்காரத்தை தான் புள்ள வளருவாங்க. அந்த நேரத்துல புள்ளையினுடைய கேர், புள்ளைய கவனிக்கிறது இல்ல பேசணும். முதல் முதல்ல உள்ளே வந்து நாங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு நாங்க பேசுற தலையங்கமே வந்து உங்களோட பிள்ளைய நீங்க உன்னதலாவது விலங்கு, உங்களோட பிள்ளையா. அதுக்கு பின்னால்தான் இந்த பிள்ளையோட நாங்க அப்ரோச் பண்ணேலும், அந்த பிள்ளையோட நெருங்கி பிள்ளையுடைய விஷயங்களை கவனிக்கலும். அப்பத்தான் அப்ப நாங்க வீட்டுல இல்லாம எங்களோட பிள்ளைகளை கவனிக்கலாம். பிள்ளைய 24 மணித்தேலமும் நோட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஒரு தாய் அந்த பிள்ளைகளுடைய நடத்தைகள்ல மாற்றம் வருதா, ஏதாவது மாற்றம். அதனாலதான் பாருங்க, 2 வயசு, முதலாவது வயதுல வந்து தாய்மார்கள் பிள்ளையுடைய வாயை வச்சுதான் எல்லாத்தையும் விலை கொள்வாங்க. வாய் வாயுடைய வாயுடைய சத்தம் அழுகைய வச்சு அந்த பிள்ளைய வந்து விலங்கி கொள்வாங்க. 2வது வருஷம் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஆக இன்பமான விஷயம் என்ன தெரியுமா? அதாவது மலம் கழிக்கிறது, யூரின் போறதும் மலம் கழிக்கிறதும் அந்த புள்ள சந்தோஷமா செய்யக்கூடிய ஒன்று. அதனாலதான் ஒரு இடத்துல கழிச்சிட்டு இன்னொரு இடத்துல போய் கழிச்சு, இன்னொரு இடத்துல கழிச்சிட்டு இன்னொரு இடத்துல கழிச்சிட்டு அது போகும். அதுதான் புள்ள. அடுத்தது யூரினை பண்ணிட்டு அதுல யூரின்ல விளையாடும், கையை தட்டும், அதுல பெறலும், அதை தண்ணிய பார்க்கும், அது அது சந்தோஷமா ஃபீல் பண்ணும். அந்த நேரத்துல உம்மா பிஸி, உம்மா வேலையில, உம்மாக்கு டைம் இல்ல, கோபம் வரும் அடிப்பா புள்ளைக்கு. அப்ப அந்த உள்ளத்துல இப்ப தாக்க தொண்டை உண்டாகும். அல்லாட ஏற்பாடு அது, பிள்ளைகளுடைய அந்த 2வது வருஷத்துல இருக்கிற மாத்தமே அதுதான். அப்ப உண்மை இதை கவனிக்கோடும், உண்மை அப்ப நேரம் கொடுக்கோடும். அப்ப மலத்தை கழிச்சிட்டு போகத்திலே அந்த இடத்த போய் துப்புரவாக்கணும், அதே மாதிரி அதை வாஷ் பண்ணணும். கஷ்டம், ஆனா அதை பொறுமையா செய்யணும். 2வது வருஷத்துடைய நிலைமையா அதுதான். அதுல யூரின் பண்ணது பின்னால சிரிச்சு கொண்டு புள்ளைய தடாவி கொண்டு எழுப்பத்தில் அந்த புள்ள டெவலப் ஆக ஆரம்பிக்கிற, முன்னேற ஆரம்பிக்கிற, அந்த புள்ளையிட மூல வளர்ச்சி உண்டாக ஆரம்பிக்கிற. அந்த நேரத்துல அகற்றுறது, கத்துறது, அந்த நேரத்துல முகத்துல பாயிறது, அது நரம்புகள்ல மாற்றத்தை உண்டாக்கி அல்லாவுடைய ஏற்பாடு. பின்னால வாய் கொண்டதாகும், திக்கி திக்கி பேசுற நிலைமைகள். இந்த பிள்ளைக்கே திக்கல் வருது 4 வயசுல 5 வயசுல, ஆச்சரியப்படுறாங்க. பிள்ளைக்கு நீங்க அலட்டுறீங்களா? இப்ப 4 வயசுல அலட்டுறல, ஏன்னா இப்ப 4 வயசுல நோமெல்லாம் சொல்றதெல்லாம் செய்யற, 5 வயசுல கத்துறது இல்ல, அதுல நோமெல்லாம் செய்யற. ஆனா இது எங்க அலட்டினது? 2வது வருஷத்துல உம்மக்கு பார்த்து கொள்றதுக்கு இயலாம், உம்மக்கு தடமாற ஏதாவது பிள்ளையோட உம்மா பாக்குற. இப்ப பெப்பஸை போட்டுட்ற வேண்டியதை செய்யுங்க அதுக்குள்ளால, அப்புறம் நாங்கள் அது கூட கலட்டி நீ சுற்றுறோம். அது எங்கே இருந்தாலும் இப்போ அதுக்குள்ள நஜீஸ் சுத்திக்கொண்டு சுத்தி தூக்கிக்கொண்டு சுத்தி கொண்டு இருக்குது எல்லா இடத்துலையும் நஜீஸோடு. இப்போ என்ன தாய்மார்களுக்கு வந்து அந்த இப்போ ஆரம்ப காலத்தில் நாங்கள் உம்மை வாப்பாவை எவ்வளோ மதிக்கிறோம், எவ்வளோ கண்ணியமாக நடந்து கொள்கிறோம், உம்மை வாப்பாட பேச்சை மதித்து நடந்து எவ்வளோ பேர் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா ஆரம்பத்தில் தாய்மார்கள் வீட்டில் தானே இருந்தாங்க, வேற வேலை ஒன்று அவங்களுக்கு இருக்கல்ல, பிள்ளைய பார்க்கறது அவங்களோட வேலையாக இருந்துச்சு, பிள்ளைகளோடே தான் இருந்தாங்க. அதனால அவங்களோட அந்த வாழ்ந்த வளர்ந்த முறை சுதந்திரமாக வளர்ந்தாங்க. இப்ப பிள்ளைக்கு அதட்டலும் ஏச்சியும் பேச்சியும், விசேஷமாக கமர்ஷியல் ஏரியாக்கள்ல வாழ்றதாக இருந்தா மாடி வீடுகள்ல மண்ணை காண இயலாது. என்ன சில நேரங்களில் வெளிநாட்டுல இருந்து கோல் பண்ற
ஹசரத் மண் மிரிச்சி எத்தனை வருஷம் ஹசரத் அப்படின்றாங்க. மண்ண மிரிச்சி ஏன் ஃபிளட் இறங்கினா இறங்கினா டைல் ரோட்டுக்கு போனா ரோட் மண் இல்லை, மண் இல்லை. வீட்டில் இருக்கிற குப்பைய வீட்டில் இருக்கிற நீங்க புதைங்களே, நாட்டை புதைங்களே. அது நாட்டை புதைக்கிறதுக்கு எங்க அதை புதைக்க, வீட்டுக்கு பின்னுக்கு முன்னுக்கு எல்லா இடமுமே கான்கிரீட்டை போட்டு வச்சிருக்கிறானவள் ஒன்றுமே செஞ்சு கொள்றதுக்கு இயலாது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கும். வெளிநாடுகள் அதிகமான இடங்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களோட பிரச்சனை அது. ஆனா இங்க அப்ப இங்க இப்ப இந்த மாதிரி நிலைமை உருவாகிட்டு வருது. பிள்ளைகளை வெளியில விட்டுறது இல்லை, வெளியில் விட்டா வாகனம், வெளியில் விட்டா இன்றைக்கு கஷ்டம். அதனால வீட்டுக்குள்ளே வச்சு கொண்டு இருக்கிற இப்ப வீட்டுக்குள்ள அடப்பட்டு கொண்டிருக்கிற புள்ள ஸ்ட்ரெஸ் ஆகுது. உண்மை இல்லை, உண்மை போயிட்டு வெளியில வேலைக்கு உள்ளே பார்த்தா உண்மை மட்டை நானட்ட உண்மை மட்டை சாட்சிட்ட புள்ள வளர்ந்துட்டு இருக்குது. இப்ப அதெல்லாம் அடக்கி அடக்கி வைக்கப்படுது. இப்ப புள்ளையில மாற்றம் உண்டாகும். அதனாலதான் பாருங்க ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வந்து அவங்களோட கணவர் புள்ள பிறந்தோடனே வஃபாத் ஆகிடுறாங்க, அல்லது கணவர் விட்டுட்டு போயிட்டாங்க, ஆம்பளை புள்ள கிடைச்சிக்குது. அந்த நேரம் வாராங்க ஒவ்வொருத்தரும் வந்து நான் உங்களை கல்யாணம் முடிக்கிறேன், நான் உங்களை கல்யாணம் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதற்கு உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, என் கையில இருக்கிற இந்த புள்ள அனஸ் இருக்கிறாரே, இவர் எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கும் வரையில நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னா. அது என்ன அர்த்தம் தான், இந்த புள்ளைய நான் வளர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு. இப்ப நான் கல்யாணம் முடிச்சேன்டா, என் மாப்பிள்ளையோட அவரோட வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்கிறது தான் எனக்கு கடமை, அதுல குறை செய்ய இயலாது. அப்ப அதுல நான் குறை செஞ்சா என் புள்ளைய வளர்க்கலாம் போவோம். ஏன்னா இவருடைய மாப்பிள்ளை இந்த பிள்ளையோட வாப்பவல்ல, அவரு வாப்பாண்டா அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கும், வாப்பவல்ல. அந்த நேரத்தில் அவருடைய கடமைகளை நான் சரியா நிறைவேற்றணும். புள்ளையோட கடமை எனக்கு புள்ளைய நல்ல முறையில வளர்க்கறது தான் இப்ப இருக்கிற பொறுப்புண்டு அந்த நேரத்துல பொறுப்பை விளங்கினாங்க. அதனாலதான் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு வயது வரையில வளர்ந்து வரும் வரையில அவங்க திருமணம் முடிக்கல, வளர்ந்து வந்ததுக்கு பின்னால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் கொண்டு போய் விட்டாங்க, என்ன மகனை நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதுமத்துக்கு வச்சாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க, நான் பல வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதுமத்தில் இருந்தேன் அப்படின்னு அனஸ் தாய். அதுக்கு பின்னாலதான் தல்ஹா வாராரு, நான் உங்களை திருமணம் முடிக்க தயாராக இருக்கிறேன். அதுக்கு பின்னால சொன்னாங்க, நீங்க முஸ்லீம் இல்லை, நீங்க இஸ்லாத்தை எடுத்து வாங்க, அதை நான் மகராக எடுத்து உங்களை திருமணம் முடிக்கிறேன். இஸ்லாத்தை எடுத்துட்டு வந்ததுக்கு பின்னால மாலையில மானை கூப்பிட்டாங்க, அனஸ் வாங்கலே, இவரு என்ன திருமணம் முடிக்க விரும்புறாரு, அவருக்கு என்ன திருமணம் முடிச்சு வைங்க நீங்க வழியாக வந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க மகான் வளர்ந்ததுக்கு பின்னால. அதே மாதிரிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணிடத்துல அவனை கணவர் இழந்து நாலு பிள்ளைகளோட இயக்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, நான் உங்களை முடிக்கிறதுக்கு தயார் ப்ரப்போஸ் பண்றாங்க. அந்த பெண் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்கள உங்களை முடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம், எனக்கு அதை விட பெரிய பாக்கியம் உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா என நாலு குழந்தைகள் இருக்குது, அந்த இதுக்கு இவருடைய இந்த குழந்தையோட தார் தகப்பன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டு இருக்கிற அவ பார்த்தா இருக்கிறா, அந்த அமானிதத்தை நான் சரியா நிறைவேற்றோடும், உங்களை திருமணம் முடிச்சு உங்களோட வாழ்ந்து நாளைக்கு சொர்க்கத்தில் இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் அதை விட ஒரு பெரிய ஒரு பொறுப்பு தான் இந்த நாலு பிள்ளைகளையும் எனக்கு வளர்க்கிறது, அதனால எனக்கு உங்களை திருமணம் முடிக்கிறது கேளாது. உங்களை திருமணம் முடிச்சு உங்களோட ஹக்குகள்ல ஏதாவது குறைய நான் செஞ்சா அல்லாடத்துல நான் மாட்டி படைக்கும், என்ன புள்ளைகளை கவனிக்கிற விஷயத்துல உங்களை குறை செஞ்சா, உங்களை கவனிக்கிற விஷயத்துல புள்ளைகள்ல குறை செஞ்ச சஹாபி பெண்கள் பிள்ளைகளுடைய விஷயத்துல எவ்வளவு கவனம் செலுத்தினார். ஏனால் இது சாதாரணமான ஒரு விஷயம் ஒண்ணு இல்ல, மிச்சம் போக்கஸ் பண்ணணும், மிச்சம் கவனிக்கணும் புள்ளைகளை. புள்ளைகள் ஆரம்பத்துல வந்து கிளாஸ் பாருங்க, கிளாஸ் மாதிரி ஏதாவது பட்டா உடஞ்சி துண்டா பெய்திடும், கிளாஸ் அப்படித்தான் பழக மாதிரியே இல்லை. அந்த பிள்ளைகளுடைய உள்ளமும் சரியான சாஃப்ட். அதனாலதான் புள்ள வந்து ஏதாவது கேட்டு வந்து அழுகிற தூக்கல்லாட்டி அழுகிற. சும்மா நல்லா நோட் பண்ணி பாருங்க, வீட்டில் வளர்ற புள்ளைகள்ல சில புள்ளைகள் நாணவோட இறக்கம் வாங்கிக்கும், உம்மா வாப்பா விட நாணவோட சாட்சியோட உம்மம்மாவோட சேர்த்து அப்பாவோட இறக்கமாக ஈக்கும்.
ஒரு வயஸ் ரெண்டு வயஸ் மூணு வயசு ஆகத்துல அப்பா கண்டா பாஞ்சு போற, நானவ கண்டா பாஞ்சு போற, உம்மட கையில இருந்து போற, அந்த புள்ளட்ட விளங்குற வயசு வருதுதானே, ஒரு ரெண்டரை வயசு மூணு வயசு ஆகத்துல நீங்க இன்னும் ஒரே நானட்ட போற, கூப்பிட்டு உடனே அப்பட்ட போற, நீங்க நான் விழுந்தோடனே அளத்திலே நானும் தானே தூக்குறேன், அப்பத்தானே தூக்குறேன். அந்த வயசுல வந்து யார என்ன கவனிக்கிறாங்க அதான் அந்த புள்ள பாக்குற பேசிக் நீட் செய்யுது. புள்ளைகளோட அடிப்படையான அதெல்லாம் அந்த பிரசன்டேஷன்ல நான் செஞ்சிருக்கிறேன். அது கொஞ்சம் நீளமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அணு அணுவாக அதை பார்க்க வேண்டிய பாடங்கள். நான் சும்மா ஒரு சைக்கிள் தான் செய்யறேன். அந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம் வந்து இல்லா போறதுனால இப்ப புள்ளேட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறது. இப்பதான் அன்கான்சியஸும் சப்கான்சியஸும் அங்க பதிவாக ஆரம்பிக்கிறது. என் நானும் இப்படி, என் உண்மை இப்படி, என் வாப்பா இப்படி, அஞ்சு வயசு ஆகும் வரையில அந்த புள்ளைய நாங்க நோட் பண்ணணும். சரியாக எங்கட பிள்ளைங்களை நாங்க ஒரு பக்கத்தால சரியா அந்த பிள்ளையினுடைய பேசிக் நீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறத போல கே பண்றது. இப்ப நான் சொன்னேன் ரெண்டாவது வயசுல அந்த புள்ளை கிடைக்க வேண்டிய சுதந்திரம் கிடைக்கலண்டா, சைக்காலஜியில என்ன எழுதிக்கிறாங்க எப்படின்டா தியரியில, ரெண்டு வயதுல அந்த புள்ள ஒழுங்கா டாய்லெட்டுக்கு போகலண்டா, அந்த புள்ளைக்கு ஏசத்திலே அந்த புள்ள வாய மூடும், கத்தத்திலே வாய மூடும். அந்த வாய அந்த நேரத்துல மூட வைக்கிறது 15 வயசுல ஸ்மோக் பண்ற பழக்கம் உண்டாகுமா? அவ்வளவு தூரத்துக்கு ரிசர்ச் பண்றாங்க. இந்த வயசுல கொடுக்கப்பட வேண்டிய அந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம் சுதந்திரம் கொடுக்கப்படாம அதற்றது 2 வயசுல 15 வயசுல அவனை அறியாமலேயே புகை இருக்கிற பழக்கத்துக்கு பேசிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்கட மார்க்கம் ஷரியத்தும் அதனாலதான் வீட்டுல நீங்க தாய்மார் இருந்த பிள்ளைகள விஷயத்துல 7 வயசு வரையில பிள்ளைகள் என்ன சொல்றாங்களோ அதை நாங்க கேட்கணும். பிள்ளைகள் சொல்றத கேட்கணும். ஏண்டா பிள்ளைகள் வந்து உண்மையே வாப்பவே தான் பாக்குற, விஷுவல் அண்ட் ஆடிட்டரி, கண்ணால பாக்குறதும் காதால கேட்கறது தான் புள்ளைகள் செய்யற. புள்ளைகளுக்குன்னு சொல்லி ஒன்று இல்லை, எம்டி மைண்ட், அவட உள்ளம் வந்து ஒன்றுமே இல்லை, எம்டியா தான் நிற்குது. இப்ப புள்ள பாக்குது, புள்ள காதால கேட்குது, இதுதான் நாங்கட புள்ளட வந்து வாழ்க்கையில அப்படியே வர ஆரம்பிக்கும். நீங்க பாருங்க புள்ளைகளை, நீங்க நின்று கொண்டு புள்ள வந்து தாய்ப்பால் குடிப்பா, ஒரு 1.5 வயசு தாண்டத்திலே கோப்பை எடுத்து குடிக்க பாப்பா, கோப்பை எடுத்து நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஏ உம்மாம் கோப்பையில குடிக்கிறா, வாப்பாவும் கோப்பையில குடிக்கிறாரு, நானாம் கோப்பையில குடிக்கிறாரு, தம்பியும் கோப்பையில குடிக்கிறாரு, என்ன நான் மட்டும் அது இல்லாம நிக்கிறேன். இப்ப அந்த புள்ளை உள்ள கோப்பையெல்லாம் அவனே உமா கோபம் வாற, உமா முகத்துல பாயிரு, உனக்கு போத்தல தானே பால் தார, உனக்கு இப்படிதானே பால் தார, உனக்கு மறு இப்படி தேவையா? ஆனா அந்த உண்மை விளங்கணும் என்ற புள்ள அப்படியா மகள் இதாங்க, அப்படியா மகன் இதாங்க, கொஞ்சம் சின்ன கோப்பையில அந்த புள்ளைக்கு பாலை கொஞ்சம் ஊத்தி கொடுக்கறது, கொஞ்சம் தண்ணிய கொஞ்சம் ஊத்தி கொடுக்கறது அந்த புள்ளைக்கு. 1.5 வயசு 1.75 வயசு ஒரு 10 ஒரு வருஷமும் 10 மாசம் பிந்தத்திலே அந்த புள்ளைகளுக்கு அந்த நிலைமல் வரத்திலே அப்படியே நாங்க அதை செஞ்சு கொடுக்குறது. இப்ப அந்த புள்ளைய நாங்க மாற்றங்கள் உண்டாகிற அந்த நிலைமைய நாங்க பார்க்கறதுலே இப்ப நாங்க கவனிக்கணும். புள்ளைய ஏன் இந்த மாற்றம் உண்டாகுது, புள்ளட்ட ஏன் இந்த பழக்கம் வருது, இந்த தாய் எழுதுறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா அந்த முழு போக்கஸும் தாயிட வந்து புள்ளையிலே தான் இருக்கணுமா அந்த காலத்துல. அதனாலதான் எங்க சரியத்திலே வந்து 2 வருஷம் பால் கொடுக்கிறது, 2வது பிள்ளை ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுடைய சந்தோஷமாக அவங்க ரெண்டு பேர்தே விருப்பத்தோடு 2வது பிள்ளை உண்டாகணும். அப்படின்றால் அல்லாவுடைய ஏற்பாடு வெறுப்போட கோகத்தோட எனக்கு இப்ப எந்த புள்ள, இப்ப புள்ள இல்லாம இருந்தா நல்லமே அப்படின்றலாம் மனநிலைமை வரக்கூடாது. அப்ப அதுக்கு போறதுக்கு காரணம் என்னண்டா, முதலாவது புள்ளையோட உப்ப படுற பாடு, வாப்பாட கோஆபரேஷன் இல்ல, வாப்பா கவனிக்கிறது இல்ல, வாப்பா பாக்குறது, இப்ப கோபம் வாரவன். அப்ப வாப்பாட கோஆபரேஷனும் ஒரு 25% 30% புள்ளைக்கு போகத்திலே உமா ரிலாக்ஸ் ஆகுறா, உமாக்கு 2வது புள்ளைக்கு போகையிலும், 3வது புள்ளைக்கு போகையிலும், 4வது புள்ளைக்கு போகையிலும், இப்ப தனிய கஷ்டப்படத்திலே இப்ப மென்டலி பிசிக்கலி டவுன் ஆகுறதுனால அடுத்த குழந்தைகளுடைய இந்த நிலைமை இல்லா போற.
இப்ப இதுலயே ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாகிற தாய்மார்கள் இப்ப கவனிக்கிற நிலைமை இல்ல பிள்ளைகளை. இப்ப 3 வயசாவத்திலே 4 வயசாவத்திலே வாப்பாவை தவிர உம்மாவை தவிர வேற யாரும் அப்பத்தை கழுவிட கூடாது. அந்த பிள்ளையுடைய டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தா அத அந்த இடத்துல போய் உம்மா கழுவிடுவோம். 4 வயசுக்கு பின்னால ஆண்கள் கழுவ கூடாது. அது பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் மாம்பிள்ள பிள்ளையாக இருந்தாலும் அதுக்கு பிறகு உம்மா சொல்லி கொடுக்கணும், இப்படித்தான் நீங்க டாய்லெட்ல குந்தோணும், இப்படி செருப்பை போட்டுக்கோங்க, 4 வயசாவத்திலே பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும், தலையை மறைச்சு கொண்டு போங்க. சின்ன பிள்ளைகளுக்கு அதை பழக்கம், இந்த இடத்துல நீங்க போயிட்டு கழுவிங்க, கழுவிட்டு வாங்க, மறு செக் பண்ணணும், ஒழுங்கா கழுவுறாவா இல்ல டெல்மி வாராவா இப்படின்றது. அப்ப பிள்ளைக்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்கணும்? இப்ப அங்க பிள்ளைக்கு நீங்க அதட்டினீங்கண்டா ஏசினீங்கண்டா புள்ள பின்னால வஸ்வாஸ் ஓசிடி அந்த நிலைமைக்கு பேசிடுவாங்க. இப்ப புள்ள வந்து 16 வயசு 15 வயசு 18 வயசு சரியான வஸ்வாஸ் வஸ்வாஸ் சொல்லு கம்பல்சிவ் டிசார்டர் அந்த புள்ளைக்கு ஏற்பட்ட தாக்கம் அது அந்த வயசுல ஏசிருப்பீங்க. ஒழுங்கா கழுவிட்டுவா அப்படின்னு சொன்னோடனே அந்த ஒழுங்கா கழுவிட்டுவா ஒழுங்கா கழுவிட்டுவா ஒழுங்கா கழுவிட்டுவா. இப்ப உள்ளுக்கு போனோடனே தண்ணி எடுத்து கழுவுறா கழுவுறாரு தண்ணியும் கழுவிட்டு தான் அந்த தண்ணி எடுத்து கழுவின தண்ணியில தான் இவரையும் கழுவுறது. நிறைய எல்லா பாதுகாப்போனும் ஒரு பயங்கரமான நோய் சில நேரங்களில் மௌத்து வரையில கொண்டு போயிட்டு சேர்த்துடும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த வஸ்வாஸ்ன்றது. அதாவது மார்க்க ரீதியாக உலமாக்கள் அரபியில கிதாப் எழுதியிருக்கிறாங்க அது சம்பந்தமாக. அதை எப்படி குறைக்கிறது, அப்படி இல்லாமல் ஆக்கிறது, இப்ப அதனால என்ன விளைவு உண்டாகும், நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் உண்டாகும். அதெல்லாத்துக்கும் காரணம் இந்த துப்புரவை நாங்க சொல்லி கொடுக்கிற நேரத்துல பிள்ளைகளை கவனிக்காம நாங்க சொல்லி கொடுத்தது அவ்வளோ கவனிக்கணும். நாங்க இப்ப 5-6 வயசு ஆபத்திலே உண்மை சொல்ற இந்த நீங்க போயிட்டு படுங்களே உள்ள படுக்கிறல்ல, 2வது முறை சொல்ற படுக்கிறல்ல, 3வது முறை சொல்ற படுக்கிறல்ல, உமா கோபமா ஒருக்கா கேட்கவே உனக்கு அப்படின்னு உமா உருங்கி பார்த்துட்டு போய் படுக்கிறது. தண்ணி கொஞ்சம் கொண்டு வந்து உண்மை சொல்லல தண்ணி கொஞ்சம் கொண்டாங்களே புள்ள போறல, 2வது முறை 3வது முறை படிங்களே படிக்கிறல, 1வது முறை 2வது முறை 3வது முறை படிக்கிறல புள்ள. இப்ப நான் என்ன தெரியுமா செய்யற, புள்ள கட்டிக்கிறேன், புள்ளட முகத்துல பாயிர, புள்ளைக்கு ஏசுற. இப்ப வாப்பாட்ட சொல்ற, சொல்றதை கேட்கிறான் இல்ல, நான் சொல்றதை கேட்கிறான் இல்லவன் வந்தோடனே மாமட்ட சொல்ற, இப்ப வாரவங்கள்ட்ட சொல்ற, நான் சொல்றதை கேட்கறது இல்லை. இந்த தாய்க்கு தெரியாது இந்த புள்ள இத எங்க படிச்சுச்சு, சொன்னே செய்யாம இருக்கிறதுக்கு எங்க படிச்சுச்சு. இந்த தாய்க்கு அது தெரியாது. தாய் வந்து போன்ல பேசி கொண்டிருக்கிறான், உம்மா வந்து இந்த புள்ள வந்து கேக்குது தண்ணி தாங்களே உம்மானு இவ பேசி கொண்டிருக்கிறார். உம்மா தண்ணி தாங்களே போன்ல மறுவா, உம்மா தண்ணி தாங்களே உம்மா விலங்குல போன்ல பேசி கொண்டிருக்கிறேன் உம்மா மிரியே அப்படின்றாரு உமா. அப்ப புள்ள பாக்குற 1வது சொன்னே கேட்க வேண்டிய தேவையில்லை, 2வது சொன்னே கேட்க தேவையில்லை, 3வது கேட்க, அது கூட முகத்துல பாயும். அது படிக்காது, விஷுவல் அண்ட் ஆடிட்டரி தான் லேர்னிங் சிஸ்டம் புள்ளகள். அந்த புள்ளைக்கு நீங்க பாடம் நடத்துறல்ல 2 வயசுல 3 வயசுல யாருக்கு பாடம் நடத்துறா, அதுக்கு பிறகு வந்து வாப்பா உண்மை சொன்னதை கேளுங்களே, இப்ப அது விளங்குது இல்லை. ஏன்னா அந்த புள்ளேட உள்ளத்துல பதிஞ்சிக்கிற முறை இதுதான், அதுதான் முறை தான் நாங்க பதிஞ்சிக்கிற. சில நேரங்கள்ல வாப்பாக்கு நிறைய வழிபடும் புள்ளைகள் பார்த்திருப்பீங்க. ஏன்னா வாப்பா வந்து ரிலாக்ஸா தானே ஈக்கிற, வாப்பா வந்து வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸா ஈக்கத்திலே புள்ள சொல்ற, வாப்பா இதை செய்யுங்களே இல்லட்டு அதை கொண்டு வந்தாங்களே, வாப்பா கொண்டு வந்து கொடுக்குற உடனே புள்ளைகளை சொன்னோடனே உடனே கொண்டு வந்து கொடுக்க கூடாது. அப்படியே இல்ல வாப்பா தண்ணி கொஞ்சம் எழுதித்தாங்களே வாப்பா அப்படின்னு சொல்லி வந்து உட்காரத்துல அவரு கொஞ்சம் வீட்டுக்குள்ள வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கிற சுற்றி உடனே ஒபே பண்ற புள்ளைக்கு. அது கூட புள்ள இப்ப வாப்பட சொல்ல பழகிக்கிற வாப்பாக்கு வழிபட்டு, வாப்பா இவருக்கு வழிபட்டு தான் 7 வயசு 8 வயசு சொல்ல பாத்திக்கிற. இப்ப 8 வயசுக்கு பிறகு முழுக்க வாப்பாக்கு வழிபடுவாரு. இப்ப 7 வயசு 8 வயசு உமா பாத்திக்கிறேன்னு சொன்னே ஒன்றை செய்ய தர மாட்டான். அதே மாதிரிதான் புள்ளையும் உண்மை கடுத்து 8 வயசு 9 வயசு பிண்டத்திலே உண்மை சொல்றத புள்ள கேட்கறது, புள்ள சொல்றத உண்மை 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 இப்ப கேட்கறது இல்லை. அதனால பின்னால புள்ள உண்மை சொல்றத கேட்கறது இல்லை மாறி. இப்ப உண்மை மாறு நினைக்கிறேன் என்னன்னா சொல்றதுல கேட்கிறான் இல்ல. இது எங்க அப்சர்வ் பண்ணிக்கோணும்,
நான் என் பிள்ளையோட எப்படி நடந்து கொண்டேன். நான் பொதுவாக சில நிகழ்ச்சிகளில் வந்து சொல்ற பெண்கள்கிட்ட, நீங்க வந்து இப்ப உங்களுக்கு செஞ்சு பார்க்கணும் வேணும்டா இருக்கிற வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், உங்களோட முதலாவது உங்களோட பிள்ளையோட பேர் எழுதுங்க, அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், பாத்திமா அப்படின்னு மூணு தால் எடுத்து மூணு பேரை எழுதுங்க பேர்ந்து. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நீங்க பார்க்கக்கூடிய தன்மைகள் எழுதுங்க. உதாரணமா முதலாவது புள்ள சரியான சோம்பர லேட்டா ஆகுறாரு, கொஞ்சம் கொஞ்சமா தான் வேலைகளை செய்வாரு, சொன்னொன்னு ஒரு வேலையை செய்ய மாட்டாரு, துப்புரவு ரீதியா கொஞ்சம் குறவு. ரெண்டாவது மகன் கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாரு, அவரு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்தாலும் கூட ஆள் வந்து கொஞ்சம் பேச்சுகளை கேட்க மாட்டாரு, ஒழுங்கான முறையில் அவர் வேலையை செய்ய மாட்டார், அவசரப்படுவார். மூணாவது பொம்பளை புள்ள கொஞ்சம் துப்புரவு இல்லாமல் இருப்பா, உடுப்பெல்லாம் அங்கே இங்கேயும் கலட்டி போடுவா, ஒழுங்காக வேலைகளை செய்ய மாட்டா, பெட்களை ஒழுங்காக மடித்து வைக்க மாட்டா, இப்படின்ற அந்த விஷயங்கள் நல்லதையும் எழுதுங்க கெட்டதையும் எழுதுங்க. எழுதிட்டு உங்களோட ஹஸ்பண்ட் இருப்பாங்க, நல்ல விஷயமுள்ள ஹஸ்பண்ட்மார் இருக்கிறாங்களே, விளப்பமுள்ள ஹஸ்பண்ட்மார். அப்படின்னா வீட்டுக்கு வந்தோடனே என்னப்பா மேசை இப்படி இருக்குது, என்ன புட்டுவம் இப்படி இருக்குது, ஊத்தியா கூட்டம் இல்லையா, கிச்சன் இப்படி இருக்குது, ஒன்றும் கழுவி வச்சு இல்லையா, ஏன் இப்படி இருக்கிறீங்க, உடுப்ப முடிச்சு வைக்கலையா கபட்டில் அப்படின்னு சொல்கிற ஹஸ்பண்ட்மார் இருக்கிறாங்களே, அவன் கொஞ்சம் நோட் பண்ணுற ஆட்கள், கொஞ்சம் கவனிக்கிற ஆட்கள். சில ஆட்கள் இருப்பாங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஊத்த குப்பையாக இருந்தாலும் பரவாயில்லை, போனாச்சு திண்டாச்சு படுத்தாச்சு எழுந்தி வந்தாச்சு, வீட்டில் என்ன பிறந்திருந்தாலும் பரவாயில்லை, அவங்கள்ட்ட இல்லை. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுற ஹஸ்பண்ட்மாராக இருந்தால் அவங்கள்ட்ட. அப்படி தானே மகரமான நானா, சொந்த நானா, தம்பிமார், தாத்தா என்ன தாத்தா இப்படி வச்சுக்கொண்டிருக்கிற ரூமு, தாத்தா என்ன தாத்தா இப்படி வச்சுக்கிறீங்க வீட்டை, தாத்தாண்ட அதை சொல்லுவாங்க சில நானை மாறி இருப்பாங்க சில தம்பிமார், அவங்கள்ட்ட சொல்லுங்க என்ன பற்றி கொஞ்சம் எழுதிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. என்னை பற்றி நீங்கள் என்னதை பார்த்தீங்க, பவாரு எழுதுவார் தாத்தோட குவாலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் அப்படின்னு, அல்ல ஹஸ்பண்ட் ஃபோக்கஸ் பண்ணுற ஹஸ்பண்ட் இதெல்லாம் எழுதுவார். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த புள்ளைகளை பற்றி எழுதி வச்சதுக்கு தானே, அதை யார்கிட்ட காட்டவான மறைச்சி வைங்க. நீங்கள் உங்களை பற்றி எழுதப்பட்ட தாளையும் புள்ளைகளை பற்றி எழுதப்பட்டி நீங்கள் எழுதின தாளையும் வச்சு ஒருத்தரும் இல்லாத டைமில் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது உங்களோட என்ன தீக்குது, அதில் எந்த புள்ளையிட்ட எதிர்க்குது, எதிர்க்குது எதிர்க்குது. நான் நூற்றுக்கு நூறு சொல்கிறேன், நூற்றுக்கு நூறு நீங்கள் தான் புள்ளைகள். ஒரு தாய் எப்படியோ அதே மாதிரி தான் பிள்ளைகள் இருப்பாங்க, எந்த வித்தியாசமும் இருக்காது. இது வந்து அல்லாஹு தஆலாவுடைய ஒரு அற்புதமான குதரத், அல் வலது ஃபி ஸிர்ரி அபீஹி. இது சஹாபாக்களோட காலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம், அல் வலது ஃபி ஸிர்ரி அபீஹி. பிள்ளைகள் என்றது வந்து உம்மடையும் வாப்படையும் ரகசியம், உம்மடையும் வாப்படையும் ரகசியம். உம்மா வாப்பா நினைப்பாங்க நாங்கள் நல்லா வெளியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்டு, இவங்களோட முழு தன்மையும் பிள்ளைகளால் வெளிப்படும். நல்லா வச்சுக்கிறோம், அதாங்க சும்மா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். இப்போ எங்கட பிள்ளைகளை பாருங்கள், எங்கட பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான்டா அவங்களுக்கு தொப்பி போடுங்கன்னு சொன்னதில்லை. அவங்க பள்ளிக்கு போகிறதுல தொப்பி போடுவாங்க, நார்மலாக பிரயாணங்கள் போகிறதுல தொப்பி போடுங்கன்னு சொன்ன வரலாறு இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவில். ஆனால் எங்கே போகிறவங்க சிலர் தொப்பிக்கும், அவங்களும் மனசில் ஓதுற மாதிரி சின்ன பிள்ளைகள் தான், ஆனால் சின்ன வயசுக்கு தலையில் தொப்பி. ஏன் அது? இப்போ ஜமாத்தில் போகிறாங்க எங்களோட ஆட்கள், கார்ட்டூன்கள் பாருங்கள், அவங்களோட அதிகமான தொப்பியோட ஜுப்பாவோட இருக்கிறவங்களோட பிள்ளைகளை பாருங்கள், தொப்பியோட தானே இருப்பாங்க. அது என்னென்னா வாப்பாவை பார்க்குறது, அதனால தான் ரெண்டு வயசு பிள்ளை அந்த பிள்ளை தொப்பியை போட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இவர் என்ன துறையே தொப்பியோடிக்கிறாரு, நானும் தொப்பியை போடுவாங்க, பொம்பளை பிள்ளை தொப்பியை போடுன்னு போவாங்க. அதுதான் அந்த வாப்பாவை பார்க்குறேன் தலையில் ஒரே தொப்பிக்குது அப்படின்னு சொல்லி, அதனுடைய அந்த தாக்கம் தான் பிள்ளைகள். நீங்கள் அது நிறைய நீங்கள் பார்ப்பீங்க, உலமாக்கள்கிட்ட பிள்ளைகள் ஜுப்பாவோட தொப்பியோடிக்கிற அந்த உலமாக்கள்கிட்ட பிள்ளைகள், ஜமாத்தில் போகக்கூடிய ஜுப்பாவோட தொப்பியோடிக்கக்கூடியவோட பிள்ளைகள் தொப்பியோடு தான் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு போனாலும் தொப்பியோடு தான் இருப்பாங்க. சிலவங்க நினைப்பாங்க இது ஃபோர்ஸ் பண்ணி தொப்பியை போட வைக்க, அது ஒரு நாளும் இல்லை. அப்படி அது ஒட்டோவாக பிள்ளைகள்கிட்ட வாப்பட்டிக்கிற பழக்கம் அப்படியே வருது.
வாம போட்டு போறாரு நானும் போட்டு போறேன்னா அவன் தொப்பி இல்லாட்டி ஒரு மாதிரி எங்களுக்கு இப்ப தொப்பி இல்லாம போன ஒரு மாதிரி மாதிரி புள்ள சின்ன பிள்ளை இருக்கான் 8 வயசு 10 வயசு 12 வயசு ஆனா அந்த தொப்பி இல்லாம அவங்களுக்கு அது அது அதுதான் விஷுவல் என்றது கண்ணால பாக்குறது பாக்குறது அந்த தாக்கம் தான் அப்ப நாங்க தாய்மார்கள் நாங்க ஏசி வேல் இல்லை முகத்துல பாஞ்சி வேல் இல்லை பிள்ளைகளுக்கு அடிச்சு வேல் இல்லை பிள்ளைகளை பிச்சு வேல் இல்லை நாங்க அதனாலதான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு வாப்பா வந்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க என் மனைவிய கூப்பிட்டு என் மகனை கூப்பிட்டு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்களேன் ஏன்னா நான் சொல்றதை கேட்கிறாரு இல்ல ஒரே ரோட்ல அங்க சுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணினாங்க உமர் ரதியல்லாஹு அந்த மகனை கூப்பிட்டாங்க வாங்க இப்படித்தான் உங்களோட விஷயமாக இப்படி இப்படி சொல்றாங்க மகனே என்ன செய்தி நீங்க இப்படி நல்லா நடந்து கொள்ளணுமே அந்த மகன் விஷயம் உள்ள ஒரு ஆள் அவன் எதிரையும் அவன் சொன்னாரு அதுல என்ன கூப்பிட்டு நீங்க புத்திமதி சொல்றது பதில் என் வாப்பா கூப்பிட்டு புத்திமதி சொல்லுங்க ஏன் அப்படின்னு கேட்க சொன்னீங்க என் வாப்பா வந்து கல்யாணம் முடிச்சது யார தெரியுமா என் உண்மை யாரு தெரியுமா அவர் ரோட்ல சுத்துற ஒரு பெண் உண்டு அவத்தான் என் வாப்பா கல்யாணம் முடிச்சாரு அந்த பெண்ணுக்கு பிறந்தவர் தான் நான் எனவே என் உண்மை மாதிரி தானே நான் இருப்பேன் என் வாப்பா கூப்பிட்டு புத்திமதி சொல்லுங்க என் உண்மைக்கு அட்வைஸ் பண்ண சொல்லி என்ன உண்மைக்கு புத்திமதி சொல்ல சொல்லு உண்மை கொள்ளுங்க நடக்க சொல்லி சொல்லுங்க நான் அதே மாதிரி ஒட்டோவாக நடப்பேன் இது அந்த காலத்துல அந்த காலத்துல சொல்லப்பட்ட விஷயம் இது உமரனோட காலத்துல யோசிச்சு வாருங்க அப்ப அப்ப நாங்க எப்பவுமே நான் எப்பயும் சொல்றதுதான் நல்லவா எங்கட பிள்ளைகளை நாங்க சரியான முறையில விளங்கி கொள்ளாதனுடைய விளைவுதான் நிறைய இடங்கள்ல தாக்கத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணம் இப்ப நான் பொதுவாக டீச்சர்ஸ்மாருக்கு ப்ரோக்ராம் செய்கிற நேரங்களில் மதரசாவுடைய உஸ்தாத்மார்களுக்கு ப்ரோக்ராம் செய்கிற நேரத்தில் நான் சொல்கிறேன் என்னண்டா ஒரு புள்ளை வந்து பிசாமல் இப்போ நான் ஸ்கூலில் ப்ரோக்ராம் செய்கிறேன் சில பிள்ளைகளை பார்த்தா நான் அவங்களோட சேர்மார்ட்ட கேட்குறது எங்களோட வாப்பா இல்லையாண்டு அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த புள்ளையோட நடத்தைய பார்க்கத்திலே வித்தியாசம் வேணும் ஆக்டிவா ஆயிக்கிற புள்ள நார்மலா ஆயிக்கிற புள்ள இப்ப அந்த புள்ளைய போட்டுக்கொண்டு நாங்க அடிச்சு வேர் இல்லை அந்த புள்ளைக்கு ஏசி வேர் இல்லை அந்த புள்ளையோட முகத்துல பாஞ்சி வேர் இல்லை என்ன அந்த புள்ளையில என்ன நிலைமைன்றது நாங்க பார்ப்போம் அப்ப ஒரு புள்ள படிக்கிறது இல்லை ஒரு புள்ள விளங்குது இல்லை ஒரு புள்ள கணக்கு எல்லாம் மேய்க்குது இப்ப சில புள்ளைகளை பாத்தீங்கன்னா ஸ்கூலால ஒரே கம்ப்ளைண்ட் புள்ள தூங்கிட்டு இருக்கிறா பாடத்துல வந்து படிக்கிறா இல்லை அப்ப நீங்க கொஞ்சம் இப்ப உமா என்ன அடிக்கிற பிள்ளைக்கு வாப்பா அடிக்கிற உனக்கு எவ்வளவு செலவழிக்கிறேன் உனோட பின்னால் எவ்வளவு கஷ்டப்படுறேன் நீ என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாய் அப்படின்னு காரணம் என்னான்னு பார்த்தா அந்த பிள்ளைக்கு காலையில சாப்பாடு கொடுக்கல அப்படின்னா உண்மை எழுப்புற 6:30 இரவெல்லாம் போனை பார்த்துட்டு 6:30 கிளம்பி 100 ரூபாய் கொடுக்குற போய் பண்ணண்டை வாங்கிட்டு போ அந்த புள்ள பண்ண லஞ்ச் பாக்ஸ்ல போட்டுட்டு போனா காலையில பசியோட போய் உட்கார்ந்துட்டு இருக்குது அது பிள்ளைக்கு பாடம் விளங்குமா பிள்ளைக்கு படிக்க யோசனை வருமா பசி எங்கடா இன்ட்ரல் வரும் இப்ப புள்ள ஒழுங்கா எழுதுறது இல்லை புள்ள ஒழுங்கா அதனாலதான் இப்ப ஸ்கூல்ல கவுன்சிலர்ஸ் மாற வைக்கிறது கம்பல் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி வீடுகள்ல தான் கவனிக்கிறாங்க இல்ல நாங்க ஸ்கூல்லே அவரு இந்த பிள்ளைகளை கவனிப்போமே அப்படின்னு சொல்லி அப்ப அந்த அளவுக்கு தூரத்துக்கு உண்மமானால் இதை விளங்கும் புள்ளையோட தன்மை என்ன புள்ள எப்படி நடந்து கொள்றா ஏன் இப்படி போறதுக்கு காரணம் புள்ள தவறான வழியில போய்த்திருச்சின்னு சொன்னா புள்ளைய போட்டு அடிக்கிறதே பிக்கிறதல்ல நாங்க யோசிக்கணும் என்ன காரணம் ஒன்று இப்படி பிசிக்கல் காரணங்கள் இருக்கும் வெளிரங்கத்துல அது நிறைய இருக்குது இப்ப ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டு வராங்க வாலிபர்கள் அந்த வாலிபர்ல கூப்பிட்டு நாங்க கன்சல்ட் பண்ற நேரத்துல அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு உம்மா வெளிநாட்டுல வாப்பா வெளிநாட்டுல உம்மா ஜப்புக்கு போற டாக் நான் ஒரு கேஸ் அந்த நான் பார்த்தேன் வாப்பாம் ப்ரொஃபஷனல் உம்மாம் ப்ரொஃபஷனல் அப்படின்னு ரெண்டு பேருமே ஹை எஜுகேட்டட் அந்த தாய் வாயை திறந்து கூசாம வாய் கூசாம சொல்றா நானும் ஹஸ்பண்டும் ஒர்க்ல பிஸியா இருந்தோம் உண்மையிலேயே நாங்க பெருசா யோசிக்கல இப்பதான் விளங்குது புள்ள வந்து இந்த நிலைமைக்கு பேட்டிக்கிறா ஒவ்வொரு நாளும் வந்து அடிக்கிறாரு உதைகிறாரு வெளியில சொல்லி கொலையெல்லாம் மேய்க்குது வெக்கம் மேய்க்குது என்ன செய்யறது விளங்குது இல்ல சல்லி கேட்கிறாரு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கேட்கிறாரு 2500 ரூபாய் கேட்கிறாரு இப்படி இப்ப நிலைமை உண்மையிலேயே நாங்க வந்து ஜப்ல ஈடுபட்டு கொண்டிருந்தோம் வீட்டை கட்டிக்கிறோம் வாகனம் வாங்கிடுறோம் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறோம் ஆனா புள்ள இந்த நிலைமைக்கு போயிட்டீங்க
அந்த வாலிபன் கேட்டா, nobody to talk with me, nobody to listen to me. என்னோட பேசுறதுக்கு ஒருத்தரும் இல்லை, என்ன விஷயத்தை கேட்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை, என்ன கூட்டாளி மாறிக்கிறாங்களே 24 hours I can spend with them. ஏதா சிரிக்கிறாங்க, ஜோக் அடிக்கிறாங்க, என்னோட பேசுறாங்க, என்னோட விளையாடுறாங்க. ஸோ நான் அவங்களோட தான் இருந்தேன், அவங்க தான் எனக்கு இதை பழக்கினாங்க. இது மாதிரியான நிலைமைக்கு போறதுக்கு காரணம் நாம் அதுதான். வீட்டில் உமா கவனிக்கல, உமா வாப்பா கவனிக்கல. வாப்பா ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் தான் வீட்டுக்கு வார, ஒரு மாதத்துக்கு ரெண்டு முறை தான் வீட்டுக்கு வார, நான் கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கொடியம்மாரோட போகிறேன். ஏன்னா உள்ளத்தில் வந்து கவலை. 17 வயசு பொம்பளை புள்ள சிறக்கு பின்னால் இருந்து அழுகிறான், எனக்கு என்ன என்ன விளங்குறாங்க இல்லை எங்கள் வீட்டில் உமா வாப்பா, நான் என்ன பிரச்சனை இல்லைக்கிறது விளங்குறாங்க இல்லை, எனக்கு ஏசுறதும் அடிக்கிறதும் என்ன போட்டு பிச்செடுக்க பார்க்குற. ஆனால் நான் வந்து என் ஸ்கூலில் இருக்கிற கெட்ட பொம்பளை பிள்ளைகளோடு சேர்ந்து நான் தாக்கப்பட்டிருக்கிறேன், இதை என் உமா வாப்பா விளங்குறாங்க இல்லை, நான் அவங்கள்ட்ட சொல்ல பார்த்து அவங்களுக்கு கேட்கறதுக்கு டைம் இல்லை. உம்மகிட்ட என்னமாலும் சொல்ல போனா சும்மா உனக்கு வரை இதை விலை பார்த்துட்டு போயே அப்படின்றா. பாப்பா சொல்றா, பால் நான் பொறவு பேசுறேன், நைட்டுக்கு வந்து பேசுறேன், பாலில் பேசுறேன், அப்ப நான் யாரோட பேச ஹசரத் அப்படின்றான். அப்ப உம்மை வாப்பமார் இன்னைக்கு செய்யற ஆகப்பெரிய தவறு. எனக்கு ஆச்சரியம் என்னண்டா, 8 வயசு 9 வயசு பிள்ளைக்கு வந்து கவுன்சிலிங் செய்யணும்னு சொல்லி பேசுறாங்க. 8 வயசு 9 வயசு பிள்ளைக்கு எல்லாம் கவுன்சிலிங் இப்பதான் வந்து DSM-6 மென்டல் டிசோர்டர் மனநோயாளிகள் சம்பந்தப்பட்ட அந்த புத்தகம். இப்ப DSM-5 கொஞ்சம் மீக்குது, DSM-6 கொரோனாட இந்த சிச்சுவேஷனுக்கு பின்னால நிறைய பிள்ளைகள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள உமா வாப்பா ஒரே நேரத்தில் இருந்தது பிரச்சனையா போயிட்டிருக்குது. ஏண்டா மற்ற நாளையில வாப்பா லேட்டாகி வார தூங்குற கால எழுதி போற, இந்த நேரத்தில் உமா வாப்பா வீட்டுக்குள்ள ஒரே நேரத்தில் சண்டை, அந்த சண்டையை பார்த்து பார்த்து புள்ள அப்செட் ஆகுது. உமா வாப்பா புள்ளலுக்கு படி 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 ஒரே போனை கொடுத்து போனுக்கு அடிக்ட் ஆகி போன அதுக்கு வர படிச்சுட்டு வந்து இதுல மன ரீதியா தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த தாய் வந்து இவரை புள்ளைய கவுன்சிலர்ஸ்ட கூட்டிட்டு போறது புத்திசாலித்தனமா இல்லை? ஒரு தாயை விட உலகத்துல பெரிய கவுன்சிலர் இல்லை. நான் வந்து இன்டர்நேஷனல் கவுன்சிலர், என்ன கேம்பஸால என்ன மெடிக்கல் சென்டரால என்ன வெப்சைட்ல போட்டிருக்கிறாங்க இன்டர்நேஷனல் கவுன்சிலர், 4-5 லாங்குவேஜில் எந்த முழு டீட்டெயிலே போட்டு எந்த கிளினிக் எங்கட கிளினிக்கால போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் எந்த கவுன்சிலர் யாரும் தெரியுமா? எந்த கவுன்சிலர் எந்த உம்மா அல்லாஹ் ஹயாத்தை நிலமாக்கி வைக்கணும், ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கணும். நான் என்ன ஒரு நிலைமை நடந்தாலும் உம்மா அப்படின்னு சொல்லத்தில் அந்த உம்மோட ஒரு 2-3 வார்த்தைகள் இங்கே தானே, அதை விட உலகத்தில் பெரிய கவுன்சிலிங் ஒன்றுமே இல்லை. நான் தைரியமாக வேண்டிய கேஸ் எனக்கு அட்டன் பண்ணிடும் அல்ஹம்துலில்லா. ஆனால் ஏன் அந்த கேஸால நான் எஃபெக்ட் ஆனாலும் உமா இப்படி ஒரு சப்ஜெக்டா யோசிக்கவான மகன் அல்லாஹ் ஈக்கிறான் மகன் இந்த 4-5 வாரத்தை உம்மட ஒரு தாயை விட உலகத்துல பெரிய கவுன்சிலர்ஸ் யாருமே இருக்க முடியாது. நான் என் பிராக்டிக்கலை நான் சொல்றேன், நாம இல்ல பொதுவாக கவுன்சிலர்ஸ்கள் டிப்ரெஷன்ல மௌத்தா போறேன். ஏன்னா உலகத்தில் இருக்கிற கேஸ் எல்லாம் கேட்டு 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 அவர் ஸ்ட்ரெஸ்ஸாகவே டிப்ரெஷனுக்கு போயிட்டு தற்கொலை பண்ணிக்கொள்ள போகிறார். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் தீன் அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த தொடர்பு வீட்டில் இருக்கிற தாய் மனைவி அவங்களோட அந்த வார்த்தைகள் அந்த பேச்சுக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கவுன்சிலிங் பண்ணினது யாரு? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. வீட்டுக்குள்ளே வந்தோடனே போர்வையா போத்தி ஒன்றும் யோசிக்காதீங்க, அல்லாஹ் அவங்கள நபியாக அனுப்ப போகிறான், அதுதான் இதனுடைய இது. அவர் உள்ளத்துல ஒரு அந்த நிலைமை மாறு. அது மாதிரி ஒரு தாயை விட உலகத்துல பெரிய கவுன்சிலர் யாருமே இல்லை. பிள்ளைய கூட்டு போய் உட்கார வைக்கணும். இப்ப இது வந்து ஒரு புள்ள 2-3 புள்ளைகள் இயக்கத்துல அது அடுத்த பிரச்சனை. வந்த நேரத்துல தாய்மார் அவ்வளோ தூரத்துக்கு ஹேண்டில் பண்ணணும். அப்ப ஜப் செஞ்சு கொண்டிருந்தா வேலைக்கு போனா இப்ப இந்த புள்ளட யார் அப்சர்வ் பண்றது, யாரு கவனிக்கிறது, யாரு போக்கஸ் பண்றது, பர்சனாலிட்டியை ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த புள்ளட பர்சனாலிட்டி என்னத்த இருக்குதுன்னு சொல்லி அப்ப அதெல்லாமே வந்து ஒரு தாய் பார்க்க வேண்டிய ஒரு புள்ள 2வது புள்ள 1வது புள்ள நல்லா படிச்சுக்கணும் தெரிஞ்சு புள்ள படிக்கிறது இல்லை. இப்ப புள்ள படிக்கிறது இல்லை, பெரிய பிரச்சனை, ஒரே யோசனை கவலை. நீங்க கவுன்சிலர்ஸ்ட போவான்னு எங்கள்கிட்ட வந்து 2-3 உட்கார்ந்ததுக்கு பின்னால எல்லாத்தையும் சொல்றாரு. அப்ப உமா கிட்ட இருக்கிற உமா கிட்ட சொல்ல மாட்டவா? என்னமா உங்களுக்கு என்ன நினைச்சு சும்மா சொல்லுங்களே வாப்பா, யோசிச்சு சொல்லி 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 பேசி பேசி இவதான் சொல்றாரு.
நான் வந்து ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ஆகங்காட்டி மீண்டும் ரொம்ப பக்கத்திலே இருப்பான். நான் மிகவும் செய்யத்திலே நான் எழுதத்திலே நான் உண்மையோட விளையாடி விளையாடி படிப்பேன், சிரிச்சு சிரிச்சு படிப்பேன், உண்மட்ட ஜோக்கடி சிரிச்சு படிப்பேன். இப்ப உங்க தம்பிக்கிட்ட தான் நிறைய உட்காரு. இப்ப எனக்கிட்ட உட்கார்றது இல்லை. அதுக்குள்ளே பாருங்க, எனக்கு இப்ப ஒரு ஜாதி யோசினை, ஒரு ஜாதி வெறுப்பு. இப்ப எனக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு இப்ப யோசனை, இப்ப 2 வருஷமா உமா தம்பியோடு தான் உட்கார்ற. எனக்கிட்ட உமா நினைக்கிற இப்ப மகான் பெருத்துட்டாரு. இப்ப மகனுக்கு நான் வந்து கைட் பண்ண தேவையில்லை. அதை உமா எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும்? தம்பியும் பக்கத்துல வச்சுக்கொண்டு, இவரையும் பக்கத்துல வச்சுக்கொண்டு, தங்கச்சியும் பக்கத்துல, அந்த அளவுக்கு உம்மமார். அதனாலதான் சொல்றேன், நான் இந்த கல்யாணம் முடிச்சு புள்ளைகள் பெற்றதுக்கு பின்னால மாமிமார் போயிட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. ஒரு தேர்ட் பர்சன் போயிட்டு அவங்களோட குடும்பத்தை பிரச்சனைக்கு போடாதீங்க. ஏண்டா கணவனை பார்க்கணும், புள்ளைய வளர்க்கணும். இப்ப இதெல்லாம் விடுணும். மாமியிட பிரச்சனையை தீக்க போனா அவன், மைனியிட பிரச்சனையை தீக்க போனா. இப்ப புள்ள வளர்க்கல், நிறைய குடும்பங்கள்ல அந்த அந்த ஃபேமிலி வந்து ஸ்பாயில் ஆகுறதுக்கு அடிப்படை காரணங்கள் இதுதான். இதனால பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால விசேஷமாக நாங்க எங்க பிள்ளைகளுடைய விடயத்துல மிச்சம் கவனம் செலுத்தணும். எங்கட முழுக்க நான் சொல்றேன், இது வந்து வெளிரங்கத்துல இன்றைக்கு சயின்டிபிக்கலா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்கள். அதனாலதான் சஹாபி பெண்கள் வீடுகள்ல முழுக்க அவங்களோட வாழ்க்கை வெளியில சுத்தி தெரிஞ்சது, அங்க போனது ஒன்றும் இல்ல. பிள்ளைகளை கணவன் ஜமாத்துல போயிட்டு பிள்ளை எப்படி வளர்க்கிறாரு, பெரிய ஒரு ஷேகாக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவட்ட போய் தோதர் நிலைமைக்கு வளர்க்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய வாப்பா சின்ன வயசுல மௌத்தா பேசிட்டாங்க. இமாம் புகாரி, இன்றைக்கு நாங்க இமாம் புகாரி என்று சொல்லி பேசுறோம், இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ், அவங்களோட வாப்பா சின்ன வயசுல மௌத்தா பேசிட்டாங்க. ஆனா உம்மா எப்படி வளர்த்தாங்க, எந்த அளவுக்கு பக்குவத்தை கொடுத்தாங்க, எந்த அளவுக்கு பேருதலான வாழ்க்கையை கொடுத்தாங்க, இன்னைக்கு இமாம் ஷாஃபிஈ என்று சொல்லி சொல்றோம். அப்ப உம்மா வாப்பமார் விசேஷமா தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி தன்னை ஒதுக்கிடணும், தன்னை ஒதுக்கிடணும். அவங்களோட விஷயங்கள்ல முழுக்க ஈடுபாடு, அவங்களோட மார்க்கத்துடைய லைன், தீனுடைய லைன்ல விசேஷமாக அது சரியா கொடுக்கப்பட்டா, சின்ன வயசுலேருந்து சுண்ணத்தான முறையில அவனோட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கப்பட்டிருச்சுன்னா, அதுக்கு பின்னால மார்க்கம் சொல்ற விதத்துல போகிற நேரத்துல அல்லாஹ் மாற்றத்தை உண்டு. அதுதான் வீட்டுடைய தாலி, வீடுகள்ல தாலி. வாசிக்கிறதுக்கு கம்பல்லா உட்காரணும் தானே, அரவர் முக்காவர். பிள்ளைகளோட உட்காடுறோம், பிள்ளைகளோட பேசுறோம், அல்லாஹ் பத்தி பேசுறோம், ஈமான பத்தி பேசுறோம், தக்வா பத்தி பேசுறோம், தவக்குலை பத்தி பேசுறோம், பதாலாமல வாசிக்கிறோம், முந்தகபை வாசிக்கிறோம், நயாலுசானியை வாசிக்கிறோம், சதகான் சிறப்பை வாசிக்கிறோம், ஹயாத்து சஹாபாவை வாசிக்கிறோம். இப்ப பிள்ளைகள் இந்த நாளுமே உம்மாவோட வாப்பாவோட உட்கார்ற ஒரு சந்தர்ப்பம். அந்த நேரத்துல நாங்க பிள்ளைகளோட டிஸ்கஸ் பண்ணும் பொழுது புள்ள ஆசையோடு இருக்கும், இன்னைக்கு நான் வாப்பிட்ட பேசணும், உம்மட்ட பேசணும், வாப்பிட்ட சொல்லணும், உம்மட்ட சொல்லணும், ஆசை ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த நேரத்துல கலந்து பேசத்துல சந்தோஷமா பேசுவாங்க, சந்தோஷமா கதப்பாங்க. இதான் வீட்டுக்குள்ளால் அந்த தீனுடைய சூழல் அந்த தாக்கத்தை உண்டாக்கும். இப்ப பிள்ளைகள் எது நடந்தாலும், அதனால இப்ப முண்டசுரியில சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை, இப்ப உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, கிட்டத்துல எனக்கு மிச்சம் கவலையான ஒரு செய்தி தான், என்னோட NDDB நேஷனல் டேஞ்சரஸ் ட்ரக் கண்ட்ரோல் போர்டில் நான் இருக்கிறேன். ட்ரக் கண்ட்ரோல் போர்டு என்கிற நாட்டுடைய NDDB, அதில் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சாங்க. நர்சரி பிள்ளைகள், இந்த நர்சரி பிள்ளைகள்ட டீச்சர்ஸ் மார்க் மொண்டசூரி வல இகனகன்ன லமைன்வ மத்ரவியவலின் பேரகன்னே கொகுமது. மொண்டசூரி பிள்ளைகளை போதை பொருளிலிருந்து பாதுகாக்கிறது எப்படி, ஆச்சரியமான விஷயமா இல்லை. ஸ்கூலில் கிரேட் 1, 2, 3, 4, 5 இந்த டீச்சர்ஸ் மாரலுக்கு ப்ரோக்ராம் செய்கிறோம். அவங்களோட பிள்ளை ஸ்கூலுக்கு வர பிள்ளைகளை மத்ரவியவலின் பேரகன்னு கோமங்க. என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்கறது, பிள்ளைகளோட இறக்கமாக நடவுங்க, அன்பாக நடவுங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, பாறை எனக்கொட்டை எனக்கொட்டை, ரோட்டில் போகத்துல வரத்துல யாராவது உங்களுக்கு டேப்லெட் ஒன்று தந்தா, ஏதாவது கையில் தந்தா, ஏதாவது உடனே எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க. டீச்சர் மென்ன மென்ன ஐயக்கனே காவா, டீச்சர் இப்படி தான் ஒரு நானவன் வந்து இப்படி 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 சொல்லுங்க உடனே. அப்படி இல்லையா நீங்கள் போயிட்டு உம்மமார்ட்ட அவங்களோட வீட்டில் சொல்லுங்க, ஒன்றாவது எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க. அப்படி ஏண்டா இன்றைக்கு வீடுகளுக்குள்ளால உம்மமார் இல்லை போயிட்டு சொல்ல, அப்போ காலையிலேருந்து மாலை வரையில டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க தானே. இப்போ அப்படி ஒன்று அரசாங்கம் யோசிக்குது, அப்படியாவது
நிவாரண காரக பிரிவென்ஷனை நாங்கள் பாதுகாக்கிறதுக்குரிய முறையை எப்படியாவது செய்வோமா அப்படின்னு. ஏன்னா வீட்டுக்குள்ளால் கிடைக்கிற அந்த பாதுகாப்பு அந்த பிள்ளை கிடைக்கிறது இல்லை. அந்த பிள்ளை வந்து சந்தோஷமாக பேசணும். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல சொல்றான், ஜனாகன்றது வந்து சிறகுக்கு சொல்ற பறவைகளோட சிறகு, ஜனாகுல்லி வஹ்ஃபல், அந்த அந்த சிறகை நீங்க இப்படி பணிச்சுக்கோங்க, இப்படி பணிச்சுக்கோங்க. யாருக்கு தெரியுமா? உம்மக்கும் வாப்பக்கும், பிள்ளைகள் உங்களோட உம்மக்கும் வாப்பக்காக வேண்டி உங்களை பணிச்சுக்கோங்க, உங்களை மிச்சம் கீழே கொண்டு போவோங்க. ஏன் தெரியுமா? இந்த சிறகை வந்து ஒரு பறவை பணிக்கிற என்னதுக்கு தெரியுமா? அந்த சின்ன குஞ்சிகளுக்கு தானே, அந்த குஞ்சிகள் இந்த சிறகுக்குள்ள வந்து அப்படியே சேர்ந்து கொள்ளும். சேர்ந்து கொண்டதுக்கு போனது அது ஃபீல் பண்ணும், ஏண்ட உம்மா ஏண்ட வாப்பா. அந்த புள்ள இவர் பெரிய ஜனாதிபதியா ஆயிப்பாரு, இவர் ஜனாதிபதியோட மகன், வாப்பா எனக்கு இருந்து வாங்கித்தாங்களே, ரிமோட் கார் ஒன்று வாங்கித்தாங்களே, வாப்பா எனக்கு அதை வாங்கித்தாங்களே, வாப்பா இதை வாங்கித்தாங்களே. அந்த புள்ள விளங்குது, எனக்கும் என் வாப்பாக்கும் மத்தியில் ஒரு டிஸ்டன்ஸும் இல்லை, வேண்டியதை கேட்கலாம். அதனால கொஞ்சம் வளர்ந்துட்டு வரத்துலேயே வாப்பாட்ட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கூடத்திலே, உமா உமா வாப்பாட்ட சொல்லுங்களே, உமா வாப்பாட்ட சொல்லுங்களே. எனக்கு வாப்பா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன், பிள்ளையோட அவ்வளோ க்ளோஸ் இல்லை. இப்போ உண்மை தான் க்ளோ, என்னத்தை சொன்னாலும் உம்மாட்ட தான் பேச்சு சொல்கிறேன், முணங்குற உம்மாட்ட. ஏன்னா இப்போ உமா க்ளோஸாக வச்சுக்கொண்டிருக்கிறேன். இதே மாதிரி நீங்க வளர்ந்து வரத்திலே உங்களோட உம்மா வாப்பான் என் மகன் இதை பற்றி கேட்ட என்ன நினைப்பாரோ, மகன் என்னமாலும் சொல்லுவாரோ, மகன் முகத்தில் பாய்வாரோ, மகன் பேசுவாரோ. யார் எப்படி சொல்றது? தாத்தக்காருக்கு சொல்ற மகன்ட்டு கொஞ்சம் சொல்லுங்களே, தம்பிட்டு சொல்ற மகன்ட்டு கொஞ்சம் சொல்லுங்களே, எனக்கு வந்து இந்த தேவைக்குது, நாங்கள் போகணும். இல்லை இல்லை அப்படிலாம் தேவையில்ல, போவோம் அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. இவ வாப்பா வயசு பேசி இப்போ வாப்பா கஷ்டம் சொல்லிக்கொள்ள திறமை இல்லை. இப்போ தான் வாப்பா பேசி பெரியப்பட சொல்கிறேன், என் மகன்கிட்ட கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்கள், இந்த விஷயத்தை சொல்லுங்களே. ஏன்னால் இவர் இப்போ தூரம் வாப்பாட்ட. அப்படியாக ஆகிடாதீங்க. பிள்ளைகள் வளர்கிற நேரத்தில் அந்த பறவை வந்து அப்படி சிறக பணிச்சு அந்த குஞ்சுகளை உள்வாங்கி அந்த குஞ்சுகளோட அந்யோன்யமாக நடக்கிறத போல, வயது முதிர்ந்த காலத்தில் உங்களோட உண்மை வாப்போடு எப்படி நடவுங்கண்டா, மகன் எனக்கு அங்கிட்டு போகணும், மகன் இங்கிட்டு, ஒரு டிஸ்டன்ஸும் கூடாது உம்மா வாப்பாக்கும் புள்ளைகளுக்கும் மத்தியில். அந்த நேரத்தில் வாப்பா பயமில்லாம புள்ளிட பேசுற அந்த சிச்சுவேஷனை நீங்க உருவாக்குங்க. அது இங்க சின்ன வயசுல உம்மா வாப்பாலும் வரக்குல, ஐ ஹாவ் சம்வன் டு ஸ்பீக், ஐ கேன் ஷேர் மை ஆல் சப்ஜெக்ட்ஸ் வித் மை ஃபாதர் மை மதர், என் உம்மாவோடையும் என் வாப்பாவோடையும் எல்லா சப்ஜெக்டையும் எனக்கு பேசியலும், அந்த ஃபீலிங் இங்கே தாலிமுடைய மஜுமா இயக்குது, அந்த ஃபீலிங்கை உண்டாக்கும், அந்த விஷயத்தை உண்டாக்கும். வீட்டுக்குள்ளால் அந்த தீனுடைய அந்த சூழலை நாங்கள் உருவாக்குறது. இனியமான தாய்மார்கள சகோதரிகள், ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட், ஒரு நீளமான ஒரு டைம் ஒன்றெடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள் அதை நாங்கள், இது இது மிக முக்கியமான அடிப்படையோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள். இதுக்கு பின்னால் வாலிபத்தில், இதுக்கு பின்னால் வளரக்கூடிய காலங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலைமைகள் இருக்குது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த விஷயங்களை நாங்கள் விளங்கி சரியான முறையில் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணினோம்ண்டா, எங்களோட சமூகத்தை ஒரு பெரிய ஒரு அதாவது பாதுகாத்து தவறான ஹராமான மோசமான விஷயங்கள்லிருந்து வெளியில் கொண்டு வர. எங்களுக்கு இப்போ நான் பிள்ளைகளோட பேசுறது, உங்களோட கேள்விகள் இருந்தால் அவசரமாக அனுப்பிடுங்க, ஏதாவது இருந்தால் நாங்கள் இந்த கடைசி கட்டத்தில் இருக்கிறோம், உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தால் அவசரமாக நீங்கள் அனுப்பிடுங்க, யாராவது சின்ன பிள்ளைகள கையில் கொடுத்து. இன்றைக்கி இந்த புடியமார் வந்து சிகரெட் அடிக்கிறாங்க, அப்போ நான் அவங்களை உட்கார்ந்து பேசுறதுலே வாப்பட சேப்பிலிருந்து கலவான்ட்டு போயிட்டு அடிக்கிறது, வாப்பட சேப்பிலிருந்து கலவான்ட்டு வந்ததை இந்த கூட்டாளி மாத்த கொண்டு வந்து தருவானது அவங்களோட வாப்பாட்டி எடுத்துகிட்டு வந்தது. சில நேரங்களில் எங்கள்கிட்ட வந்து பொடியம்மார் டேப்லெட்டை தருவாங்க, தூளை தருவாங்க, மாவா தருவாங்க, நான் போயிட்டு இதை என் வாப்பிட்ட சொல்லலை. ஏன்னா வாப்பை முகத்தில் பாய்வார், அடிப்பார், நீ இந்த பழக்கத்தில் இருக்கிறான், அவர் ஒன்றுமே விளப்பம் இல்லாமல் கத்தி பெறலத்தை வெறுத்து போகும். அதனால் வேறு என்னத்தை செய்ய, திருப்பி திருப்பி கொண்டு வரதில்லை. ஏன் காரணம்டா, உம்மா வாப்பா சரியான முறையில் அந்த பிள்ளைகளுடைய அந்த கோஆப்ரேஷன் இல்லை. எடுத்ததுக்கெல்லாம் முகத்தில் பாயிற, எடுத்ததுக்கெல்லாம் கத்துற, எடுத்ததுக்கெல்லாம் ஏத்துற விஷயத்தை நாங்கள் விளங்குறது சரியான போகிறோம். சில ஸ்கூல்லாம் பாருங்கள்,
சார் மார்கள் சும்மா வளர்ந்துட்டு வந்தீங்கிறாங்க, பிள்ளைகளோட எப்படி பேசணும்னு தெரியல. பிள்ளைகளோட அது வேலை கத்துறதே தான் வேலை, அடிக்கிறதே தான் வேலை. இப்ப அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை வீணா போற சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாருங்க, எவ்வளவு அழகான முறையில அந்த பிள்ளைகளை வழி நடத்திக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு சம்பவங்களும் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு புள்ள சாப்பிடத்திலே அந்த பிள்ளையோட கையை பிடிக்கிறாங்க, புள்ள கையை பிடிச்சு சொல்றாங்க, குல் மிம்மா எலீக, நீங்க உங்களோட பக்கத்தாலே சாப்பிடுங்க, இங்க அங்க அங்க எங்கன்னு கை போட்டு சாப்பிடாதீங்க சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், ஜகாத்துடைய பொருள், சதக்காவுடைய பொருள் வரத்திலே அது எங்களுக்கு சார்ந்ததில்லை. அந்த இடத்துல நாங்கள் வேறு இப்போ பாருங்க, புள்ளகிட்ட ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யற, பறிக்கிறத புள்ளகிறது தாய்மார் பறிக்கிற, அந்த புள்ள பழகிறத பறிக்கிறது தான் பழகிறது. அந்த புள்ளைக்கு நாங்கள் இன்னொரு பொருளை கொடுத்து அந்த பொருளை எடுப்போமே, அந்த பிள்ளைக்கு விளையாடுற பொருளை கொடுத்து எடுப்போம், அது தெரியாது. இப்போ அந்த பிள்ளையோட உள்ளத்தில் அந்த குரோதமும் விரோதமும் வளர ஆரம்பிக்கிறது. அப்போ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் விளங்கணும், படிக்கணும். அக்கான தக்வா உள்ள உலமாக்களோட எங்களோட மகரமான ஆண்களை அனுப்பி அவங்கள்ட்ட விஷயங்களை கேட்கணும். இப்படி அழகான முறையில் நாங்கள் ஒரு முயற்சியை செய்வோமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் எங்களோட சிறந்த முன்மாதிரியான ஒரு சமூகத்தை எங்களால் உருவாக்க முடியும். அதுக்கு அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யறது மிக முக்கியமான ஒன்று. அடுத்து இன்னொரு பகுதி நீக்குது, ஹலாலான சாப்பாடு, பிள்ளைகளுடைய வயிற்றுக்கு ஹலாலான சாப்பாடு. கடை சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றது பிள்ளைகளோட வாழ்க்கை பாதிக்கப்படும், ஹராமான சாப்பாடு பயங்கரமாக பாதிக்கப்படும். அதனால் ஹராத்தை விட்டு எங்களோட பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்கணும். ஹலாலான சாப்பாடு, வீட்டுக்குள்ளால் ஹலாலான முறையில் செஞ்சு கொடுக்குற சாப்பாடு. சில உலமாக்கள் எழுதுகிறாங்க, சில வீடுகளில் சாப்பாடு சமைக்கத்திலே அவங்களோட சாப்பாடு சமைக்கத்தில் கிப்லா பக்கத்துக்கு பின்புறத்தை காட்டி சாப்பாடை சமைக்கிறது. அவங்களோட கிப்லா பக்கத்தை கிப்லா பக்கத்துக்கு பின்புறம் கிச்சனுக்கு முன்புறத்தை காட்டி கிப்லா பக்கத்துக்கு பின்பாட்டி சாப்பிட சமைக்கிறது. இதனால் கூட வீட்டுக்குள்ளே முசீபத்து உண்டாகிறதுக்கு காரணம் உண்டாகும். அப்போ அவ்வளோக்கு பேணுதலாக இருக்கணும். நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற சாப்பாட்டில் கூட பரக்கத்து இல்லாமல் போகும். சாப்பாடு தொழாத ஒரு மனிதன் செஞ்ச சாப்பாட்டால் பிள்ளைகளோட எல்முடிய நூறு இல்லா போகுமா, உலமாக்கள் எழுதுகிறாங்க கிதாபுகளில். அப்போ அந்த அளவு தூரத்துக்கு எங்களை பேணுதல் பக்குவமாக்கி கொள்ளணும். அல்லாஹு தஆலா நம்ம அனைவரையும் நிற்கிறாங்க. நாங்கள் எங்களை அந்த அந்த அமைப்பில் எங்களோட தீனோட மார்க்கத்தோடு இருந்து குழந்தைகளை வழிநடத்தக்கூடிய முழுமையான அந்த பங்களிப்பை கொடுக்கக்கூடிய தாய்மார்களாக அல்லாஹு தஆலா அந்த தாய்மார்களை ஆக்கி வைப்பானாக இல்லையா.